வெக்கத்தை மானத்தை மறுவாதிய சின்னத்திலிருந்து பாதுகாப்போம். சின்னத்திலிருந்து கண்ணியத்துரியர்களே, ஆடை அணியக்கூடிய விஷயத்துல கண்ணியத்துரியர்களே, இன்றைக்கு ஆகப்பெரிய ஒரு பித்தனா, ஆகப்பெரிய ஒரு குழப்பம் என்ன தெரியுமா கண்ணியத்துரியர்களே? இன்றைக்கு நடக்கக்கூடிய நாசமா போன நாசர் கண்ணியமான ஒரு புள்ள நாசமா போறது, ஒரு புள்ள வெக்கம் இல்லாம போறது, முதலாவது நீங்க நேசருக்கு படிக்க அனுப்புறீங்க. படிக்க அனுப்புறது தவறு இல்ல. நேசரில் என்ன நடக்குது கண்ணியத்துரியர்களே? ஏப்ரல் மாசம் ஆகினா, டிசம்பர் மாசம் ஆகினா, செப்டம்பர் மாசம் ஆகினா புள்ளைக்கு கான்சர்ட் கான்சர்ட்ல கசீதாவை படிக்குது. அந்த புள்ளைக்கு கட்ட கவுன் உடுப்பாக்கி லிப்டிக்கை பூசி மேக்கப் பண்ணி ஒரு விபச்சாரியுடைய பாட்டுக்கு டான்ஸ் ஆட வச்சு மமாவும் மமி அதாவது ஜெஜாவும் மமாவும் கையை தட்டி பார்த்து கொண்டிருக்கலாம். இது என்ன சமூகம் இது? இந்த பிள்ளைக்கு எங்க ஒழுக்கம் வரப்போகுது? யார் இந்த வேலையை செய்வாங்களோ முதலாவது அல்லாஹ் தஆலா அந்த புள்ளட உள்ளத்திலிருந்து வெச்சத்தை கலட்டி எடுத்துருவான். அதுக்கு பின்னால பெருசாவி உங்களோட புள்ள தவறு செஞ்ச புள்ள ஏசவான். கண்ணியத்துரியர்களே, இதே போல கலப்பு பாடசாலை, எல்லாத்தையும் விரிவா பேச நேரம் இல்ல, தொட்டு காட்டி கொண்டு போறேன். கலப்பு பாடசாலை கண்ணியத்துரியர்களே, புள்ளையில ஸ்கூலுக்கு அனுப்புறது தவறு இல்ல, ஆனால் ஒரு உமாவாக பார்க்கணும். ஏத புள்ள படிக்க வைக்கணும், ஒரு கக்குமே வந்து வரணும், ஒரு கவலை வந்து வரணும். என்ன புள்ள படிக்கிறேன்னு முஸ்லீம் பாடசாலையில தான் படிக்கணும். அதில் நடக்கக்கூடிய தவறு என்ன தெரியுமா கண்ணியத்துரியவர்களே? இன்றைக்கு முஸ்லீம் பாடசாலைகள்ல பேருக்கும் பாலுக்கும் தள்ளிக்கும் தான் வேலை நடக்குது, அது தெரியும் கண்ணியத்துரியவர்களே. சில புள்ளையில சேர்க்க மாட்டாங்க, அவங்களோட ஒரு தாக தொன்று இத்தனை புள்ளையில தான் சேர்க்கணும், இந்த ஏரியால தான் சேர்க்கணும்னு சொல்லி கண்ணியத்துரியவர்களே. அதோட பொருள் புறம் இருக்க முஸ்லிம் பாடசாலையில சேர்க்கிறது செஞ்சு ஒவ்வொரு ஆட்சியார்மார்களும் கண்ணியத்துரியவர்களே, ஒவ்வொரு பள்ளி டிரஸ்டிமார்களும் ஒவ்வொரு சில உலமாக்கள புள்ளையும் மாற்றி அல்லா பாதுகாக்கணும். கண்ணியத்துரியவர்களே, பிள்ளையை கொண்டு போய் சிங்கள பாடசாலையில சேர்க்கிறாங்க. அந்நிய பாடசாலைகள், அந்நிய பாடசாலையில என்ன ரூல்ஸ் வந்து பிள்ளைக்கு ஹிஜாப் போட இல்லாது, பேருக்கு புள்ள ஹிஜாப போட்டு கொண்டு போறதான். ஆனால் அந்த புள்ள உள்ளுக்கு போனதன் பின்னால் ஹிஜாப் கலட்டிப்படுது, பாய் காசா போட்டுட்டா பாய் காசான கழட்டி போட்டுக்கொண்டு அதுவளோட சேர்ந்து கூத்தடிக்கு. அதால நடக்கக்கூடிய விளைவு என்ன தெரியுமா கண்ணியத்துரியவர்களே? நான் சும்மா அந்த உலரல்ல, பல வருஷ காலமும் இந்த தலைப்புல பேச நல்ல அனுபவம் இருக்கிறதுனால பேசுறேன் கண்ணியத்துரியவர்கள். அதுல என்ன நடக்குது தெரியுமா? அந்நிய பொம்புளை என்ன செய்யறேன்னு சொன்னா, சில அந்நியர்களுக்கு கால் பண்ணி வந்து முஸ்லீம் புள்ளையர் கொஞ்சம் பசுந்தா இருக்கி அழகா இருக்கி உனக்கு செட் பண்ணி தரவா, இப்ப காலை கொடுத்தாச்சு. என்ன நடக்குது இப்ப? என்னது போய நாளில சில பிள்ளைங்களுக்கு டியூஷன் கிளாஸா, வாப்பமார்களுக்கு சில பேருக்கு விளக்கம் ஒண்ணு இல்லை, சும்மா பிள்ளை அனுப்புற அப்படி போனதன் பின்னால கண்ணியத்துரியவர்களே என்ன நடக்குது? அந்த அந்நியனோட பலவி அதுக்கு பின்னால அந்த அந்நியனோட மதத்தை விட்டுட்டு இஸ்லாத்தை விட்டுட்டு எத்தனையோ குமரு புள்ளைகள் போயிட்டு, அதுல எடுத்தப்பட்ட வகைகளை கண்ணியத்துக்குரியவர்களே. ஒரு ப்ரொஃபஸர் ஒன்று சொன்னார் வந்து கண்ணியத்துக்கு சமீபத்தில், கொழும்புல மட்டும் 11,000 மேற்பட்ட முஸ்லீம் பெண்கள் காதலுக்காக வேண்டி இந்த அற்ப சொற்ப இச்சைக்காக வேண்டி இஸ்லாத்துக்கு மதம் மாறுகிறான். நம்புவீங்களா? கொழும்புல மட்டும். அப்ப ஏனைய இடங்கள் எடுத்து பார்த்தேன்னு சொன்னா, ஒரு பெண்மணி சொல்றா வந்து கண்ணியத்துக்குரிய ஒரு ஊர்ல, உமா நீ எவ்வளோ காலமா என்னைய பெற்று வளர்த்தீங்க, வாப்பா எவ்வளோ காலம் நீங்க செலவழிச்சீங்க, நான் இப்ப அந்த அந்நியனை ஆசைப்பட்டுட்டேன், அந்நியனை ஆசைப்பட்டுட்டேன், நான் வாழ்றேன்னு சொன்னா அந்த பொடியனோட தான் வாழ்வேன், நான் செத்து போனாலும் அவட சவப்பட்டியில தான் நான் போவேன், உங்களை தட்டி கேட்கறதுக்கு எந்த ரைட் சும்மியான்னு சொல்லி உதறி தள்ளிட்டு மூஞ்சில கரையை பூச்சிட்டு போன சரித்திரங்கள் எத்தனையோ இருக்கு, ஒன்று ரெண்டு இல்லை. இது எதாவது நடைஞ்சி அந்நிய பாடசாலையில கொண்டு படிப்பு தேவைன்னு சொல்லி போட்டோம், இதனுடைய விளைவு தான் இந்த பாவத்தை யாரும் சொல்ல போனும், மௌத்தா போனாலும் அந்த புள்ள செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவமும் உமாவோட கபருக்கு வந்து கொடுத்தாரு. இது ஒரு சப்ஜெக்ட். கண்ணியத்துரியவர்களே, சில பேர் முஸ்லீம் பாடசாலைகளை சேர்ப்பாங்க, நல்ல விஷயங்கள். கண்ணியத்துரியவர்களே, இன்றைக்கு ஒரு பொடிய நல்லா கேட்டுக்கோங்க, உங்களோட வீட்டுல புள்ளைய நீ எவ்வளவு தான் பக்குவமா வளர்த்தாலும் அந்த புள்ள டிவியே பார்த்திருக்காது, மியூசிக்கே கேட்டிருக்காது, ஸ்கூலுக்கு போனதன் பின்னால மியூசிக் கேட்கக்கூடிய ஒத்தனோட சேர்ந்து கொண்டு சேர்ந்தா என்ன நடக்கும்? அத்தர் கடை வியாபாரியோட சேர்ந்தா குறைஞ்சது அத்தர் வாசமாவது எனக்கு கடிக்கும். கண்ணியமானவர்களே, அவனோட சேர்ந்தா என்ன நடக்கும்? மியூசிக் கேட்கறதுக்கு ஆசை வரும். இவன் பொம்பளைய பாத்திரத்துக்கு விருப்பமே இல்லை, அப்படி பக்குவமா வளர்த்திருக்கிறான், ஒத்தன் லவ் பண்ணுவான்,
அவன் இவனுக்கு லவ் பத்தி சொல்லுவான். இப்ப இவனுக்கு என்ன செய்யும், ஆசைப்படி பருவம், நானும் லவ் பண்ணி நான் நல்லா இருக்கிறேன். இப்படி என்ன செய்து ஸ்கூல்ல இருந்து போகுது, ஏன் ஸ்கூல்ல இருந்து போகுதுன்னு சொன்னா ஆண் பெண் கலப்பு பாடத்தாதே. கண்ணியமானவர்களே, அக்க மறைக்கிறதுக்கு நான் பயமும் இல்லை, தியாமத்துதானாலும் இந்த மிம்பர் எனக்கு சாட்சி, அதாவது எனக்கு எதிராக வரக்கூடாது. யாஜன் தலையத்தாடாவுறதோ அவர்கள் பள்ளியை பார்த்து சல்லியை பார்த்து அந்த அலம்புரில்லா அல்லாஹால கண்ணியமா தான் வச்சிருக்கிறான். கஷ்ட பேச நான் பயப்பட மாட்டேன். முஸ்லீம் பாடசாலை என்ன நடக்குது, என்ன நடக்குது கண்ணியமானவர்களே? ஒரு வாலிபன், ஒரு வாலிபனை காட்டணுமா லவ் பண்ணாத ஒரு வாலிபனை சொல்லுவோம், எதுக்கு ரெண்டா புறக்கி அடிக்கணும்? ஒரு அஞ்சு வீதம் பத்து வீதம் ஆம்புல பொம்புல கலந்து படிக்கக்கூடிய பாடசாலையில கொண்டு போய் சேர்த்தோம், என்ன நடக்குது? அவன் காலப்புக்குள்ள லவ் பண்றான், ட்ரக்ஸுக்கு பழகுறான். கண்ணியத்துக்குரியவர்களே, சில இடத்துல ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னால் ஒரு மெசேஜ் வந்து சப்ஜெக்ட் சொல்லி தாங்க, கண்ணியமானவர்களே ஸ்கூலில் பேண்ட் பழக்கிறேன். இந்த பேண்ட் அடிக்கிறது, பேண்ட் அடிக்கிறதுக்கு யாரு சாதாரண அனுமதி கொடுத்தது? அகில இளைஞர் ஜெம்யத்துலமாவுடைய பத்துவாவுடைய யாப்புல என்ன இருக்கு, பாடசாலையில பேண்ட் வாசிக்கிறது ஹராம், வாத்திக சாலை வாசிக்கிறது ஹராம், அது மியூசிக். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் மியூசிக் அதிகமாக கேட்பாங்களோ அவன் உள்ளத்துல முனாஃபிக்தனம் வளருமா. எந்த பாவத்தும் சொல்லாலே முனாஃபிக் சொன்னா யாரு கண்ணியமானவர்களே? காஃபிரை விட கேவலமானவன். இதே நிலைமையில மௌத்தா போனா அல்லாஹ் பாதுகாக்கணும், அவன் முனாஃபிக்கா மௌத்தா போறான். சின்ன பிள்ளைக்கு நாங்கள் என்னோட பிள்ளைய படிக்க அனுப்புறோம், வீட்டுல அதாவது பாட்டே கேட்டு இல்லை பேண்டுக்கு பழக்கிறாங்க. அதை நாங்க சொன்னா சொல்றாங்க வந்து அரசாங்கத்தை கண்ணியப்படுத்துறதுக்கு, மந்திரிமார்களை கண்ணியப்படுத்துறதுக்கு நாங்க இந்த டைம்ல மட்டும் செய்யறோம். சில ஊர்வல்ல எல்லாம் பாதுகாக்கணும், எங்கெந்த அதாவது அது பாடசாலையில முழுக்க முழுக்க பாவம் தான் நடக்குது, ஹராம் தான் நடக்குது. அதுக்கு பள்ளி ட்ரஸ்டி அதை பள்ளி போடாத எல்லாம் பாதுகாக்கணும். 50,000 ரூபாய்க்கு மேல கொடுக்குறாங்களா ஸ்கூலுக்கு மட்டும் கொடுத்தது தவறு இல்ல. கண்ணியமானவர்கள் என்னத்தை கொடுக்குறாங்க இப்படி அப்பட்ட பாவத்துக்கு? செலவெல்லாம் கவராவத்தனை செய்யும். ஒரு பேண்டு ப்ரோக்ராம் வச்சா அல்லது ஏதாவது ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் வச்சா எல்லாம் சல்லி பள்ளி சல்லியில் இந்த பொதுமக்கள் சல்லி இருந்து எங்க பாதிக்கிறாங்க, எங்க பாதிக்கிறாங்க? கண்ணியத்துக்குரியவர்களே, அஷ்ரப் அலி கானவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய காலத்தில் ஒரு சின்ன புள்ள வந்து சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கு. சின்ன புள்ள உடம்புலேருந்து ரூ வெளியே வருதும் இல்லை உள்ளுக்கு போவதும் இல்லை, தத்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு. அந்த புள்ள அந்த பட்சத்தில் இருக்க போகல, அந்த வாப்பா வந்து அஷ்ரப் அலி கானவி ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட சொல்றாங்க வந்து எங்க புள்ள மிச்சம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கி, எனக்கு பார்த்து கொண்டு இருக்கேல கொஞ்சம் அசுரத் கொஞ்சம் என்னன்னு சொல்லி வந்து பாருங்கன்னு சொல்லி அசுரத்தை கூட்டி கொண்டு போறது. கண்ணியமானவர்களே, அஷ்ரப் அலி கானவி ரஹ்மத்துல்லாஹி போறாங்க, ஓதி பார்த்தாங்க ஊதி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கிறது இல்லை, புள்ள அதே நிலைமையில தான் இருக்கு. கண்ணியமானவர்களே, மெஞ்ஞானிகள் சொல்ற அல்லாவுடைய தொடர்புள்ள அக்களுக்கு சும்மா விஷயம் படும். கேட்டார் வந்து இந்த புள்ள வந்து ராலை படுக்க போகல எப்படி படிக்கிறது? அந்த வாப்பா சொல்றாரு வந்து ராலைக்கு கொஞ்சம் தூங்க வைக்கிற கொஞ்சம் கஷ்டம் தான், நாங்களும் எங்கட பிள்ளைகளோட தூங்க வைக்க போல சில பேர் இந்த அஸ்பீர பீஜல்லாண்டு படிப்பாங்க, குர்ஆனுடைய ஆயத்தை ஓட்டினா அந்த புள்ள அப்படி ஓடுது, சில பிள்ளைகள் வந்து தாலா பாட்டு வலை படிச்சா பாட்டு வலை கேட்டா தான். அந்த வாப்பா உண்மையை மறைக்கலாம சொல்லிட்டாரு, ஏன பிள்ளைக்குன்னு சொல்லி ஒரு விருப்பமான பாட்டு ஒன்று இருக்கி அதை கேட்டோட அப்படியே தூங்கிடும், செய்ய வழி இல்லை. அதுல சொல்றாங்க பாட்டை போடு, உங்களோட பிள்ளைய இப்ப பாதுகாப்போன்னு சொன்னா பாட்டை போடும். கண்ணியமானவர்களே, அந்த பாட்டை போட்டுறாரு, மியூசிக் சத்தம் பேசிக்கொண்டிருக்கி, அந்த புள்ள ஆனந்தத்தில் அப்படி கஷ்டப்பட்டு போகிற புள்ள அப்படியே கொஞ்ச நேரம் இப்படி இருந்திருந்திருந்து அந்த புள்ள ரூ அங்கே பிரியும். கடைசி கட்டம் என்னது, மியூசிக்க கேட்ட நிலைமையில அந்த புள்ள மௌத்தா போகுது. அந்த புள்ள தவறு இல்லை, அந்த பிள்ளைக்கு அந்த மியூசிக்க பழக்கின உமா பாப்பா தவறு. அல்லாஹ் பாதுகாக்கணும், இந்த ஒவ்வொரு உமா பாப்பாவும் கியாமத்துடைய நாளில் வகை செஞ்சுட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி பாவமான விஷயங்கள் ஸ்கூல்ல அறிமுகப்படுத்தப்படுது. எனவே பேரண்ட்ஸ் யோசிங்க, எங்கட பிள்ளைக்கு படிப்ப எப்படி கொடுக்கிறது, எப்படி கொடுக்கிறது? பாவம் ஹராம் விஷயம் ஒன்றும் ஆண் பெண் கலப்பு இல்லாம படிப்பை கொடுக்கிறேன்னு சொன்னா தாராளமா கொடுங்க, எந்த தடையும் இல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, ஆம்புல பொம்புல கலந்து படிக்கக்கூடிய பாடசாலைகள்ல எங்கட பிள்ளைகள்